உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சார், அந்த பொண்ணு ரேஷ்மா கண்ணு முழிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லாக்அப்ல இருக்கும் போது பாய்சன் சாப்பிட்டு அவ சூசைட் அட்டன் பண்ணான்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பொண்ணு அவளை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றா. நீங்க உடனே உங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சிவகாமி மேடம் கொண்டு வந்து நடிக்க வச்ச பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அப்போ அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிருவானு அவளையும் போட்டு தலை பாத்துருக்காங்க. இப்பவும் இந்த ரவுடி பசங்க அதுக்கு தான் இங்க வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவகாமி மேடம் சொத்துக்காக பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி இனியும் சார் கிட்ட சொல்லாம விட்டா அது பெரிய தப்பாயிடும். முதல்ல அந்த பொண்ண இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஷவுடிங் இங்க வந்து இருக்கிறத பத்தி முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லுவோம். போலீஸ பார்த்தா அவனுங்க பயந்து ஓடிடுவானுங்க. ஹலோ ராஜவேல் சார், அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா சார். என்னது, கண்ணு முழிச்சிட்டாளா? யா சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது சொன்னாலா? இன்ஸ்பெக்டர் இங்க இல்ல சார், ஆனா அந்த டாக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கா சார். நான் சூசைட் பண்ணிக்கல, பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிருக்கா சார். அவர் வந்து என்கிட்ட கேட்டு போறாரு சார். சார், வெளில போன இன்ஸ்பெக்டர் எந்த நேரத்திலயும் வரலாம். நீங்க எது பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணுங்க. சரி, நான் ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பிட்டேன். என்ன பண்ற ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே போயிடனா மத்தத அவனுக்கு பாத்துக்குவானுங்க சரிங்க ராஜவேல் சார் உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி உடனே அவளை முடிக்க சொல்லுங்க. என்னமா சார், அஸ்வின் டாக்டரை பாக்குறோம் சார். அவங்க கிட்ட கேட்டு பாருமா. ஓகே சார். அட பாவீங்களா, இவங்களுக்கு போலீஸும் உடந்தையா இருக்கு. அந்த சிவகாமி மேடமும் அவங்க அப்பாவும் என்னெல்லாம் பண்றாங்க. அன்பரசி, இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நாம தான் களத்துல இறங்கி அவளை காப்பாத்தணும். யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதா. டேய், அது ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்படியே யாராவது கேட்டா கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, ரூம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த ரவுடிங்க கையில அவ சிக்கிறதுக்குள்ள நாம அவளை புடிச்சாகணும். ஆனா அவ எந்த ரூம்ல இருக்கானே தெரியலையே. சிஸ்டர் ஒரு நிமிஷம், இங்க சூசைட் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா மூணாவது ரூம்ல இருக்காங்க. தேங்க் யூ சிஸ்டர். ஓகே. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.